வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்து டெய்லி சார்ஜ் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சார்ஜ் போடும்போது இது இப்படி தான் நினச்சி போடுவோம், ஆனால் இது இப்படி இருக்காது. நம்ம சார்ஜ் பண்ணும்போது நிறைய தவறுகள் செஞ்சுட்டே இருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போடும்போது என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்ன அந்த தவறுகளை எப்படி நம்ம திருத்திக்கிறது, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பற்றி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் புது ஃபோன் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் தான் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் புது ஃபோன் வாங்கினோன்னே அவங்களுக்கு வந்து 65-70% பேட்டரி முதலே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏற்கனவே நிறைய டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல் டே சார்ஜ் போட தேவையில்லை. அந்த இருக்கிற 65% குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். மற்றபடி ஃபுல் டேலாம் சார்ஜ் போட தேவையில்லை. ரெண்டாவது விஷயத்தை பற்றி பார்க்கணும்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே ஃபோன் நோன்னா ஃபோன் வெடிச்சிரும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஃபோன் சார்ஜ் போடாமல் வச்சுருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் போட்டிருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். சார்ஜோட பேட்டரி வந்து எப்போ ஹீட் ஆகும்னு நீங்களே நினச்சிக்கணும். சார்ஜ் போட்டே நீங்கள் அங்கே அந்த ஒரு மணி நேரமாக கேமே விளாடுவேன் அப்படி பண்ணால் ஃபோன் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன்னு சொன்னால் அப்படியும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு 10-15 நிமிஷம் ஏதாவது காண்டாக்ட் ஏறுறதோ ஏதாவது மெசேஜ் வைக்க பார்க்குறதோ ஒன்றும் ஆகாது. நீங்கள் கேம் விளாடுவேன் அப்படி விளாண்டால் தான் ஃபோனுக்கு ஆபத்து இருக்குது. தேர்டு பாயிண்ட் பற்றி பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் ஃபோனுக்கு உங்கள் ஃபோனோட சார்ஜர் மட்டும் போடுங்க, மற்ற ஃபோனோட சார்ஜர் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிரும், பேட்டரி ரிப்பேர் ஆகும்னு சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்கள் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் ஸ்லோ சார்ஜரோட சாதா கேபிள் சாதா சார்ஜர் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிரும் சார்ஜ். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த கேபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா, அதை மட்டும் தான் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் எந்த சார்ஜராலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது பாயிண்ட் பற்றி பார்த்தோம்னா, இப்போ வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து 20% சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பீங்க சார்ஜ் மிச்சம் எடுத்து வைக்கலான்னு. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. இப்போ வந்து இப்போ வர மொபைல் ஃபோன்ஸ்க்கெலாம் 15% கம்மியானாலே அவங்க வந்து பவர் சேவிங் மோட் வந்து ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க. அது ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அவ்வளோ சார்ஜ்லாம் குறையாது. நீங்கள் ஒன்லி ஃபோன் பேச மட்டும் வச்சுக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அதுக்கும் சார்ஜ் போகும். அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வாட்டி பேசுங்க. சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் அமைத்து வைங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் பற்றி பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் ஃபோன் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஃபோன் கெட்டு போயிடும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் போய், நீங்கள் வாரத்துக்கு 3 தடவை நீங்களாவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை ஆன் பண்ணுங்கள். அப்போனா தான் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வேறு ஆறாவது பாயிண்ட் பற்றி பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஃபோனை வந்து நான் 0% வந்தால் தான் சார்ஜ் போடுவேன், அதுக்கு நடுவில் போட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆனால் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனுக்கு வந்து 15% மினிமம் வந்தாலே சார்ஜ் போட்டுருங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் நான் 100% வந்தால் தான் சார்ஜ் எடுப்பேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. 90% இல்லை 85% அதுக்குள்ளே இருந்தால் எடுத்துருங்க. 15%-85% மட்டும் சார்ஜ் போடுங்க. ரொம்ப கம்மியாகவும் விராதிங்க, ரொம்ப கூடையும் விராதிங்க. இப்போ 7வது பாயிண்ட் பற்றி பார்த்தோம்னா, 7th பாயிண்ட் பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் ஃபோன் வெடிக்குமா வெடிக்காதா. இப்போ நீங்கள் மறந்து போய் நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஃபோன் வெடிக்குமா வெடிக்காதுன்னு. அது வந்து இப்போ வர மொபைல்ஸ்லாம் நல்லா டெக்னாலஜிலாம் நல்லா கூடிடுச்சு. நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் சார்ஜ் போட்டே தூங்கினா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிம்மதியாக தூங்கலாம், நாளை காலையில் எழுந்து ஃபோன் எடுத்துக்கலாம், ஃபோன் வெடிக்காது. 8வது பாயிண்ட் பற்றி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் புது ஃபோன் வாங்கினோடனே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெல்கமார் போட்ட க்ளீன் பூஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணு, வேறு இந்த ஏதோ பூஸ்டர் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி சொல்லுவாங்க. அது பண்ணிடே பண்ணிடுறீங்க. அதான் சார்ஜ் குறைக்கிற முக்கியமான காரணம். நான் அதை வச்சா ஃபோனை பூஸ்ட் பண்ணுவேன், ஆன்டி வைரஸ் ஸ்கேன் பண்ணுவேன்னு அப்படி பண்ணிடே பண்ணாதீங்க. இப்போ வர ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதெல்லாம் டெலிட் ஆயிரும். இப்போ வச்சுருந்தீங்கன்னா உடனே டெலிட் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. 9th பண்ணும் போது பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் சார்ஜர் போட்டு முடித்தோடனே சார்ஜரை வந்து சாக்கெட்லேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க, சாக்கெட்டில் போட்ட மணிக்கு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் சாக்கெட் அங்கே 11 மணிக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது.
இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட இழுத்தாங்கன்னா வேணால் நீங்கள் எடுத்து வைக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் பத்தாவது பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபோனில் நெட்டு நோண்டினாலே இந்த சார்ஜ் வந்து ரொம்ப நிறையா போகும். அது வந்து உங்கள் ஃபோனோட ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து மூவிஸ் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஃப்ரெண்டில் கேம் விளாட்லாம். அடிக்கடி அந்த ரீசன்ட் டேப்ஸை வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க, டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் சார்ஜ் போகிறது கொஞ்சம் கம்மியாகும். இதான் நான் சொன்னேன் இன்றைக்கி 10 டிப்ஸு. நான் சொன்ன 10 டிப்ஸில் நீங்கள் எத்தனை கரெக்டாக பண்ணுறீங்க, எத்தனை தவறாக பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி தெரியாமல் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. அது ஏன் வீடியோ மூலமாக போனாலும் சந்தோஷமாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.